வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை மாவுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலையை மிதமான சூடில் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கலர் மாறுற வரையும் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பொட்டுக்கடலையெல்லாம் நல்ல ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த பொட்டுக்கடலை வந்து ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக இருந்தால் தான் இந்த உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நகுத்து போன பொட்டுக்கடலையாக இருந்தால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான கடலை எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வறுப்படையில் நல்ல ஹீட்டானால் போதும். இந்த பொட்டுக்கடலை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாகு ரெடி பண்ணிடலாம். அரை கப்பு வெல்லத்தை எடுத்துட்டு ரெண்டு ஏலக்காயை தட்டி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் மொத்தமாக 5 டேபிள்ஸ்பூன் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை வந்து சலிச்சு ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். நான் மாவு சலிச்சு தான் யூஸ் பண்ணணும். சலிச்சு ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். பாகு வந்து கேர்ஃபுல்லாக காய்ச்சணும். இந்த கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டோன்னா மாவு ரெண்டை வந்து கெட்டியாக போயிடும். இந்த காஞ்ச பாகை வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா ஹாட்டாக இருக்கனால கையில் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் கடைசியாக வந்து கையில் பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மாவு உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உருண்டை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி இது. கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. இதில் ஒன்றே ஒன்று, அந்த பாகு காய்ச்சியில் தண்ணி வந்து ஊற்றுனதுக்கப்புறம் அது கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி மாவுருண்டை வந்து கெட்டியாக வந்துடும். அடுத்ததாக வந்து பொட்டுக்கடலை வந்து ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.